சாதாரண ஆளுக்கா பெத்த பெருமாள் அது பெத்த பீஸா பண்றீங்க. இந்த பரோட்டால அப்படியே நம்ம பெருசு பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். டோல்பின் கொத்து மாதிரி இருக்கு அப்படியே. Hi guys, welcome to Wealth Divine Sambat. Sivakannan, Malabar Parotta, biggest Malabar Parotta. Yaar kuda sendu panna porom kettingna Master Chef Mani. Ivaru kuda sendu da namma innikku Malabar Parotta panna porom. Ivangala Facebook YouTube la page vechirukanga. Link thara marakam follow panunga. Aramichiralama? Aramichiralam. Please video parunga, vaanga video kulla polam. Parotta va. ஒரு முக்கா டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு மாவிய நல்லா உறவு பண்ணிடணும். தண்ணி விடணும். தண்ணி அரை லிட்டருக்கு 100 ml எண்ணெய் விடுறேன். அவ்வளோதான். புரோட்டா மாவு மாதிரி இருக்குது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிளிய வேண்டாம் மாதிரி, பாத்திரம் உடைய வேண்டாமா, அந்த மாதிரி அடிக்கிறீங்க. பரோட்டாக்கு மாவு நல்லா அடிக்கிறதுல தான் டெக்னிக்கே நல்லா வரும். இன்னைக்கு பரோட்டா சாதாரண ஆளுக்கா பெத்த பெருமாள் அது பெத்த பீஸா பண்ணுறீங்க. ஒரு அரை மணி நேரம் சீக்கிரம் ஒரு வச்சுங்க. அவ்வளோதாங்க, புரோட்டா மாவு ரெடி பண்ணியாச்சு. இது என்ன வரலனா அப்படியே வாழையில் மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம். ஓகே, அப்படியே நல்லா செய்யுங்க. வாங்க, அரை மணி நேரம் ஆச்சு, ஊறிடுச்சான்னு பார்க்கலாங்களா? மாவு ஆ நல்லா ஊறி கிடக்குது. மாவு எடுங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம பிடிச்சி எடுக்கணும். நீங்களும் பரோட்டா மாஸ்டர் தான் போல இருக்கே. அம்மா, இப்போ இந்த பேடக்கு வந்துட்டு ஆயில் மசாஜ் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். லைட்டாக இது மேலே முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு சைனிங் அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வீடாக மட்டும் சம்பதுக்கான கொடுத்துருங்க. ஆமாம், கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் சார். தான் போடான்ட்டு போயிடுவார் போல இருக்கு. மாவு நல்லா ஆயில் பிடிச்சாச்சு, ஊறிடுச்சு. இப்போ நம்ம வீச போகிறோம். வீசிடலாமா? வீசிடலாம். இது பெரிய பரோட்டாவை நம்ம பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பரோட்டாவை பண்ணி ரோல் பண்ணி வச்சிடலாம். ஓகே. செகண்ட் பேடா பண்ணும்போது அதோட அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து நார்மல் பரோட்டா. ஆனால் இந்த பரோட்டா நம்ம பண்ண போகிறதில்ல, மலபார் பரோட்டா பண்ண போகிறோம். இந்த பரோட்டாவில் அப்படியே நம்ம பெருசு பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இது பரோட்டா சேலஞ்ச் மாதிரி இருக்குல்ல, ரெண்டு பேரும் பண்ணுறது. ஆமாம், இந்தாங்க இதையே அட்டாச் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே அப்படியே ஆயில் போட்டு லைட்டாக அது கொஞ்சம் சோக் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷத்தில் இதை திரட்டி பரோட்டாவை முடிச்சிடலாம். புதுசாக ரெஸ்டாரண்ட்காரங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாகுபலி பரோட்டா மலபார் பரோட்டான்னு சொல்லிட்டு பேர் வச்சு நீங்கள் கூட உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சம்பத்கான் பரோட்டான்னு வச்சிடலாமா பேருக்கு? ஆமாம், அது கூட பெத்த பெருமாள் பரோட்டா. பெத்த பீஸ் பெருமாள். எஸ், ஏன்னா பெருசாக இருக்குல்ல. ரெண்டு பேர் ஏதோ சொல்லிட்டு பரோட்டா போட்டிருக்கிறாங்க. எனக்கு பெத்த பீஸாக வந்தால் சரி, பெத்த பரோட்டாவா?
வச்சு அரைக்கணும். ரெண்டு நிமிஷத்துல நெருப்பு வந்துடும். கால் மணி நேரத்துல இருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊறணும். அப்பதான் பரோட்டா நல்லா வரும். மூடி வச்சிடலாங்களா? ஓகே. அப்படியே ஊறட்டும். நம்ம கல்லு போய் ரெடி பண்ணிட்டு வந்துருவோமா? ஆ, கல்லு சீசன் பண்ணி கழுவி. தோசைக்கல்லை கிளீன் பண்றதுக்கு இதை ரெடி பண்ணிடுவோம். சூப்பரான உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கல்லை ஆற்றணும் தண்ணியை ஊற்றி. மணிஜி தண்ணி எடுத்து வாங்க. ஓகே. கல் சூப்பராக காஞ்சி இருக்கு. சீசன் பண்ணிடலாமா? கல்லை பண்ணுங்க. கால் மணி நேரம் ஆயிடுச்சு மா ஊற வச்சு. சட்ட சட்டன் இருக்கார் ஆள். எப்படி உங்களை மாதிரி ஆகுறது சம்பளக்காரனுக்கு கற்றுக் கொடுங்க. பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம அட்டாச்மெண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து எங்கேயும் பிரிஞ்சு வராது. எல்லாத்தையும் முதல்ல அமுக்கி வச்சுக்கலாம். ரெடி. நம்மளுக்கு நான் போயிட்டு போட்டுட்டு வந்துடுறேன். நீங்க இன்னும் திரட்டிட்டு இருங்க. சரி, நான் திரட்டிட்டு இருக்கேன். ஓகே. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் தூக்கி போயிட்டு தோசைக்கல்ல போடலாம். பரோட்டா போட்டலாம். ரெடி இருக்கு பரோட்டா. சூப்பராக பெத்த பீஸாக இருக்குது. போடுங்க போடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதா? எஸ். பெரிய பரோட்டாவை பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. லைட்டாக என்ன போட சொல்லிவிட்டு 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே போட்டுட்டுல. ஆமாம். ஓகே, ரெடியா ரெண்டாவது பரோட்டாவும்? ரெண்டாவது பரோட்டாவும் ரெடி. ஒரே ஒரு தட்டு. முரட்டா நல்லா முறு நம்மளுக்கு வந்து வருது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வேறு வேறு டைரெக்ஷனில் ஹீட்டு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் பரோட்டாவை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். அப்படியே நம்மளுக்கு லேயர் லேயராக வர ஆரம்பிக்குது பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு லேயர் லேயராக பரோட்டா வர ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு சூப்பரான பரோட்டா தயாராகிடும். பரோட்டா எப்போவுமே அடுப்பில் வேகும்போது அது பொரியும் அப்படியே எண்ணெயில். அதோடய மனம் எப்போவுமே தனி. நல்ல ஒரு மனமாக இருக்கும். மாஸ்டர் செஃப் மணி வாங்க. பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வாயும் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், எடுத்துடலாமா? எடுத்துடலாம். சம்பத் கான் சொல்லுங்க. நீங்கள் ரெடியா? நானும் ரெடி ஆகிட்டேன். பெத்த பீஸ் பரோட்டா ரெடி. சம்பதுக்கான தொப்பை விட பரோட்டா ரொம்ப பெருசா இருக்கு. ஆமாங்க, இது என்னோட தொப்பை சைஸ், இது சிவகன தொப்பை சைஸ். பாத்துங்க. சம்பதுக்கான் சுட சுட பாகுபலி மலபார் பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லேட் பண்ணாம சாப்பிடலாம். எடுத்தாச்சு. இருந்தாலும் மலபார் பரோட்டா அப்படியே சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மணி சொன்னாரு. அடிச்சு பாத்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். அடாடா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. பஞ்சு பஞ்சாக ஒரு பரோட்டா. முறுக்கு மாதிரி ஒரு பரோட்டா. அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். சம்பதுகான் உங்களுக்கு எது வேணும்? இது வேணுமா? இது வேணுமா? ரெண்டுமே வேணும். ரெண்டு எதில் ஊற்றலாம்? இதுலேயும் ஊற்றுக்க, அதுலேயும் ஊற்றுக்க.
ஆரம்பிங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். என் புரோட்டால கழிச்சிட்டீங்களே, சரி விடுங்க. என்னங்க கொத்தோட ஆள்றீங்க? இது ரெண்டு உங்களுக்கு, இது எனக்கு. அப்படியே சாலை நாள் இப்படி ஊற வச்சு பாருங்களேன். ஊறும் போதே புரோட்டாவை நான் சாப்பிட்ட மாதிரி தோணுது, ஆனால் அதுக்காக கொடுக்க மாட்டேன். ஊரே வாயில் சாப்பிடுவேன், உங்கள் வாயில் எம் வாயில். இப்படி புரோட்டா ஊற வச்சுட்டு அடாடா நல்லா அருமையாக ஊறி இருக்குது, அப்படியே சாப்பிடுவோம். என்னதான் இருந்தாலும் புரோட்டாவை பார்த்தாலும் எச்சு ஊறுதுங்க. அப்புறம் சாப்பிட்டு பரோட்டா சாப்பிட்டீங்க? நம்மள மொறு மொறு பரோட்டா சாப்பிடுங்க. ஒருங்க எதையும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். தீபாவளிக்கு முறுக்கு சாப்பிட்டு மொறு மொறுன்னு இருக்குது. ஓகே, இலங்கை தமிழர் சாப்பிடுங்க. அதை பார்த்தேன், டொல்பி கொத்து மாதிரி இருக்கு, டால்பின் கொத்து மாதிரி இருக்கா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்தாங்க மொறு மொறு பரோட்டா, எப்படி இருக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாங்க, ஏன்னா ரொம்ப ரசிக்க எடுத்து நம்மளுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணாங்க. அருமை, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சூப்பர். இந்த மூணு நாள் எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. இங்கே வந்து இன்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. கோயம்புத்தூரில் உங்களை சந்தித்தது வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாயாக இருந்தது. சூப்பர். ஒரு அன்பான ஒரு நல்ல மனிதர்களை பார்த்தேன், அது என்றைக்குமே வந்து லைஃப் லாங் வந்து ஞாபகம் வச்சுப்பேன் நான். கண்டிப்பாக, ஏன்னா போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து இது வந்து மூணாவது வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு வீடியோ இது. இன்றைக்கி வந்து சென்னை கிளம்புறாங்க. சரி ரைட்டு, ஓகே, நம்ம ஒரு பரோட்டா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டு. பிக்கஸ்ட் பரோட்டா இந்த ரொட்டியை பாக்கல, எங்களோட ஊரில் இருக்கிற டொல்பின் கொத்து மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே இந்த ரொட்டியை பாருங்க. இந்த ரொட்டி நரம் முரண்டு அப்படியே இங்கே இருக்கும், நரம் முரண்டு அப்படியே இங்கே அந்த சவுண்டு கேட்குது. கழிக்கிது பாருங்க, அருமையாக இருக்கு. நரம் முரண்டு இருக்கு. வேர்ல்ட் ஃபுட் டியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மனசார வேண்டி கேட்டுக்கிறேன், மறக்காமல் மாஸ்டர் ஷெஃப் மணின்ற யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் சேனலை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஷெஃப் மணி ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் உங்களுக்கு பேஜ் இருக்குது, டேரெக்டாக லிங்க் தரும். மறக்காமல் போயிட்டு இவங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்காங்க. சூப்பரான ஒரு பரோட்டா, தமிழ் புரோ, அப்படி இருந்துச்சு, அருமையாக இருக்குது, அருமையாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.